சனிப்பெயர்ச்சி பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற பகுதியில் நேற்று வந்து சனி பகவானுடைய மகிமைகள்லாம் என்ன, சனி பகவான் சாதகமாக இருந்தால் நம்மளை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார், எந்த மாதிரி இடத்துல கும்பை உட்கார வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்தோங்க. இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க முக்கியமான கேள்வி. மேஷராசிக்காரர்களுக்கு பொதுப்படையாக பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், இனிமேல் தொட்டதெல்லாமே பொன்னாகும் அப்படிங்கிறதெல்லாமே இருக்குதுங்க. அகத்தியர் போன்ற மிகப்பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் வந்து பாடி வச்சிருக்கிற பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தா எல்லாமே நடக்கும். எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கீங்களோ அதிலெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து டிக் அடிச்சுக்கலாம், எல்லாமே நடக்கும் அப்படின்னு பழைய ஜோதிட நூல்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. ஜாதக அலங்காரத்திலிருந்து சுக்கர நாடி அப்படிங்கிற நூல்லேருந்து பல நூல்கள் வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தா யோக பலன்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு சனி பகவான் யாருங்க, உங்கள் ராசிக்கு அவர் எதிரிங்க. உங்கள் ராசிநாதன் யார், செவ்வாய், அவருக்கு எதிரி யார், இந்த சனி பகவான் தான். அதனால தான் இவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக வராருங்க. அப்படிப்பட்ட பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாதகஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருந்து பாடாபடுத்தினார் இல்லைங்களா, அந்த பாதிப்புகள் இனிமேல் நிச்சயமாக இருக்காது. இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்தனால உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். அது என்ன மாதிரி தைரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முரட்டுத்தனமான தைரியம் வர ஆரம்பிக்கும். குறுக்கு வழியில் ஏதாவது போகலாமா, திடீர் பணக்காரராக ஆகலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த பணம் ரெட்டிப்பு செய்கிறது, அல்லது இந்த சீட்டு பிடிக்கிறது, அடுத்தது வந்து சார் இந்த பொருளோட வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா, இதை உங்களுக்கு நான் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு தரேன், அதுவே நீங்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு லாபம் கிடைக்குங்க. இப்படியெல்லாம் யாராவது எதையாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க, அதெல்லாம் தொடாதீங்க. அதே மாதிரி அரசு அங்கீகாரம் பெறாத நிதி நிறுவனங்களில் பணத்தெல்லாம் கொண்டு போய் போடாதீங்க. அதே போல் வீட்டில் வந்து ஒரு முக்கியமான நகைகள்லாம் இருந்தாலே போதும், மீதியெல்லாம் வந்து வங்கி லாக்கர் பேங்க் லாக்கரில் வச்சு பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர மூத்த சகோதரங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பதனமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குறுக்கு வழியை மட்டும் நீங்கள் போகாமல் விட்டுட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்க்க தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக நாம் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம், ஓடி ஓடி உழைச்சிட்டு கிடக்கிறோம், ஆனால் பெருசாக ஒன்றும் தேரமாட்டேங்குது, ஏதோ அவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் செய்து பார்ப்போமா அப்படிங்கிற முயற்சிகள் எதுவுமே வேண்டாங்க. நேர் வழியில் போங்க. உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வு தருங்கிறத நீங்கள் நம்பிட்டீங்கன்னா 11ஆம் இடத்து சனி பகவானால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி இந்த வட்டிக்கெல்லாம் ஆசைப்பட்டு எங்கேயும் பணத்தை கொடுத்துடாதீங்க. வட்டியும் போச்சு, அசலும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆகும். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பையும் தாண்டி அதிகமான வருமானம், அதிகமான ஒரு லாபம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை வருஷமாக கட்டப்பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பரவாயில்லைங்க, நிறைய நல்ல லாபம் வருதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து நீங்கள் விதைக்கப்பட்டீர்கள், இப்போது நீங்கள் வந்து துளிர்த்து பூத்து குலுங்கி எல்லா நல்ல பலனையும் அடையக்கூடிய காலகட்டம் இப்போ சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். 10ஆவது வீட்டை விட்டு சனி பகவான் விலகினாரே அப்பாடா, உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் எல்லாருமே நம்மளை வந்து சிடு 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 சிடுன்னு முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாம் ஏதாவது சிறப்பாக சில காரியங்களை செய்துட்டோன்னு நெஞ்சை நிமித்தின்னு இருக்கும்போது அந்த பிழை இந்த பிழைன்னு சொல்லிட்டு எல்லா பிழையும் சொல்லி நம்மளை மட்டம் தட்டினாங்க. இனிமே அந்த நிலைமை இருக்காது. உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இனிமே உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக இறங்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த பந்தங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் தேடி வர ஆரம்பிப்பாங்க. எல்லாருடைய கண்ணிலையும் நீங்கள் பட ஆரம்பிப்பீங்க.
முக்கியமான குடும்ப விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம்னு அடிக்கடி பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துப்பீங்க. ரொம்ப நாள் ஆகுதுல்ல உங்களை பார்த்து அப்படின்னு சிலர்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த 11 இடத்துல சனி பகவான் வந்தாலே பெரிய பதவியெல்லாம் உங்களை தேடி வரும். மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள், அதுக்கெல்லாம் தகுதியானவங்க நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வந்து பதவிகள்லாம் கொடுப்பாங்க. சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுறதுனால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. மறந்துடாதீங்க, கொழுப்புச்சத்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதனால் தொடர் ஆரோக்கிய அக்கறை தேவைப்படுதுங்க. அதே மாதிரி சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட போய் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. அவங்க உங்களை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. புளிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கணும். அது மாதிரி இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது குத்தகைக்கு விட்டுருந்தீங்க, அதெல்லாம் வந்து சரி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி புறநகர் பகுதியில் ஏதாவது சொத்து வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருக்கா இல்லை ஆக்கிரமிச்சிருக்காங்களா அதெல்லாம் பார்த்துங்க. இந்த பட்டா சிட்டாடங்கள்லாம் புதுப்பிக்கிறீங்களா, வரியெல்லாம் வந்து பாக்கி இல்லாமல் கட்டுறீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. சனி பகவான் 8வது பார்வை, அதாவது 8வது வீட்டையும் பார்க்குறார். அப்படி இருக்கனால 10வது பார்வையால் 8ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் இரவு நேர பயணங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தான் தரப்போகிறாரு. ஆனால் யோகமான வீட்டில் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கரடு முரடான பாதையில் போய் மாட்டிக்கக்கூடாது. சரியில்லாதவங்க நட்பெல்லாம் கொஞ்சம் தேடி வரும். அதெல்லாம் அப்படி அப்படியே வந்து கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் பேராசை பெருநஷ்டம்னு எதுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் இருந்த துறையில் நீங்கள் புகழ்பெற்று விளங்குவீங்க. இதுவரைக்கும் எங்கெங்கே எதில் சிரமப்பட்டீங்களோ அதில் வந்து நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த துறையில் அந்த வகையில் நீங்கள் நம்பர் ஒன்னாக வரப்போகிறீங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. இப்போ தான் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி அதாவது தங்க நகைகள் வாங்கிறதா இருந்தாலும் தரமான கடைகளில் வாங்க பாருங்கள். தரம் குறைந்த இடத்துல வாங்கி அப்புறம் இப்படி ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதார தரம் எல்லாமே உயர்ந்து கொண்டே போகும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார ஒரு தைரியம், வைராக்கியம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய கல்யாணத்தையும் அடுத்தடுத்து நீங்கள் செய்து பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வரிசையாக அணிவகுத்து கொண்டே வந்த வண்ணம் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியையும் முதல் தரமான யோகத்தையும் தருவதற்கு சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். நீங்கள் தான் இனிமேல் தயாராகணும். அதெல்லாம் சரி செய்து உங்களை வந்து எல்லா வகையிலுமே சேமித்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தாங்க தயாராக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்கிறது நல்லது. அதுவும் மாலை நேரத்தில் அந்த சாயரட்ச பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது சூரியன் விழக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாயரட்ச பூஜையில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தோடு போய் நீங்கள் தரிசனம் செய்தீங்கன்னா இந்த சனி பகவானால் இன்னும் உங்களுக்கு அதிகமான யோகங்களெல்லாம் உண்டாகுங்க. அதே மாதிரி சனி பகவான் கால்களுக்கு அதிபதியாக வருகிறார் நம்முடைய அமைப்பு பிரகாரம். அப்படி இருக்கிறதுனால காலபுருஷத்துவப்படி அவர் கால்களுக்கு அதிபதியாக வருகிறார். அதனால் கால்களை இழந்தவர்களுக்கு சிலருக்கு நீங்களாம் செயற்கை கால் பொருத்துவதற்கு உதவலாம், அல்லது வந்து கால்களை இழந்தவர்களுக்கு ஏதாவது அதுக்கு தகுந்த வண்டி வாகனம் வாங்கி தர்றதோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் நலமாக இருக்குங்க. அதனால் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.